இந்த வருஷம் தீபாவளியை நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பட்டாசு வாங்க வந்திருக்கேன். ஸோ சிவகாசிக்கே டைரெக்டாக போய் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிவகாசிக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் விசாரித்தப்ப எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த கலா ஃபயர் ஒர்க்ஸு. இவங்க வந்து சொந்தமாகவே வந்து இந்த பட்டாசு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கடைக்கே இப்போது டைரெக்டாக நான் வந்துட்டேன். வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன், இப்போ ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இனிமே தான் போய் வெடி என்னென்ன வாங்குறது அப்படிங்கிறத நான் போய் பார்க்க போகிறேன். வாங்க நீங்களும் பாருங்கள். பெரிய பண்டிலாக வச்சுருக்காங்க, ரொம்ப நேரம் வெடிக்கும் போல இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரில. ஆனால் என்னென்ன ஃபயர் ஒர்க்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க, அதுவும் எமரால்டு கிஃப்ட் பாக்ஸ். இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? கிஃப்ட் பாக்ஸ் எமரால்டுக்குள்ள வந்து 28 ஐட்டம் இருக்கும். ஓ, பின்னாடியே ஒட்டி இருக்கீங்களா? அது எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. இதில் வந்து எங்கிட்ட வந்து இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ், ஃப்ளவர் பாட் டீலக்ஸ்னு சொல்லி காமிப்போம். இது வந்து இருக்கிறதுலே எங்கிட்ட பெரிய சைஸு. இதில் வந்து 5 பீசஸ் இருக்கும். ஓ, நல்லா ரொம்ப நேரம் வருமோ, நல்லா பெருசாக இருக்கு. சில இந்த மாதிரி கலசம் வந்து இதெல்லாம் வைக்கும்போது டஃப்னு வெடிச்சிருக்கு. அந்த இது வந்து எங்கிட்ட வந்து எந்த குறையவுமே கிடையாது. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நீங்கள் கொரியர் பண்ணி? ஆன்லைனு ஆர்டர்ன்னு எங்களுக்கு வந்து கிடையாது, ஏன்னா ஆன்லைன் வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் இது எல்லாமே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்னென்ன வேணும் கேட்பீங்க. நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து PDF ஃபைல் அண்ட் எக்ஸல் ஷீட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். பிளேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னு நாங்கள் இங்கே சிவகாசியை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரொசீஜர் எங்களுக்கு வந்து சிவகாசி இந்த இடத்த வந்து இந்த ப்ரொசீஜர். மற்ற இடத்துல வந்து நீங்களே போய் நேரடியாக பார்த்தே வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நாகர்கோயில், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், மொத்தம் 8 ஊரில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். இல்லை எங்களுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணாலே, ஆர்டர் பண்ணாலே நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம். டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம். மேடம் இது வந்து டெர்மினேட்டருங்கிறது வந்து கிராக்லிங் கன்று. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த கண்ணில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கிராக்லிங் மாதிரி டப்ப டப்புன்னு வெடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து மிஷின் கன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் கார்னரில் வந்து பொருத்தி வச்சிங்கன்னா டப்ப 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 டப்பு அந்த மிஷின் கன் மாதிரி ஷூட்டிங் பண்ணுங்க. இதில் ஒன்று தான் இருக்குமா? ரெண்டு பீஸ் இருக்கும், உள்ள கொஞ்சம் ரெண்டு பீஸ் இருக்கும். சரி சரி. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புஸ்வானம், இது வந்து ட்ராகோ இது மாதிரி உள்ளே கருந்து டப்ப 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 டப்புன்னு ட்ராகன் வாயிலிருந்து எப்படி தீ குழம்பு பிறமுகமோ அது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே ஓகே. நான் இது வந்து எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி தான் மதுரையிலேருந்து வர்ற கஸ்டமர் ஒரே டயத்தில் 40 பீஸ் வாங்கிட்டு போவாங்க. என்ன பிள்ளைய வந்து விரும்பி கேட்குறதுனால அதிகமாக கேட்குற ப்ராடக்ட்டு. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்ட்டி பிளாஸ்னு சொல்லி, இந்த பார்ட்டி பிளாஸ் எப்படி இருக்கும்னா இந்த மின்மினி பூச்சி இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தெரியும் உங்களுக்கு வெளிச்சம், அந்த மாதிரி வெளிச்சம் இருக்கும். இது ஒன்று மட்டும் ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? இதுல திரி இருக்குமா? ஓ, அப்படியே அப்படியே நீங்க பொறுத்துனாலே போதுமானது. இந்த சைடு பொறுத்துனீங்கன்னா அந்த மின்மினி பீச்சு உங்களுக்கு வந்து இருட்டில் பார்க்கும்போது மின்னு மின்னு மின்னி தெரியும்ல, அந்த மாதிரி வெளிச்சம் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து நீங்கள் மிளகாத்தூள் வெடின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிஜிலி கிராக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம்,
இது வந்து எங்க ரெட் சில்லி கிராக்கர்ஸ் பிராண்ட்லயே பண்ணிடுவோம். இது எங்க கம்பெனியோட பிராண்ட், கடையோட லோகோ. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த மத்தபடி பார்த்தோம்னா மற்ற பழைய காலத்தில் வந்து ஓலவெடின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த வட்டம் ஓலவெடி எதுவுமே எப்பயுமே கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறதுனால எங்கிட்ட வந்து பேஸ்கட் பாம்னு ஒன்று உண்டு. ஆமாம், ஓலையில் சுற்றி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீங்கள் செவன் ஷாட்டு இந்த அது வந்து புஸ்வானத்தில் வந்து பச்சை கலராக வர்றது மேடம், கலர் கோன் கலர் கோன் சொல்லி வர்றது. என்ன ரீசன் கேக்கும்போது இதுல வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலயும் வந்து 10 பீஸ் 5 பீசஸ் தான் இருக்கும். எதுக்காகனா நம்ம மத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 1 பீஸ் 2 பீஸ்னு போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவுமே பண்றது இல்ல. இதுல வந்து மொத்தம் கிஃப்ட் பாக்ஸ்ல 8 வெரைட்டிஸ் உண்டு, நம்மளுக்கு 8 வெரைட்டிஸ் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல் ஷர்ட்டு இதெல்லாம் கேட்டிங்களா, அந்த இது இது ஃபுல்லாமே உண்டு. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் பைப்பு ஃபியூரிஸு. ஆமாம், அது ஃபுல்லாமே மேலே போய் வெடிக்கிறது. ஏன்னா அதுக்கடுத்து ராக்கெட்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட ராக்கெட்டு உண்டு, சோனிக் ராக்கெட்னு சொல்லி விசிலிங் ராக்கெட்டு. கிராக்கர்ஸில் வந்து ரொம்ப ஃபெசாலிட்டி, எங்கள் கிராக்கர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெடி கூட சோட போகாது. எங்களுக்கு வந்து மொத்தம் கலா ஃபயர்ஹவுஸ் இண்டஸ்ட்ரீஸ், ராஜ்கமல் ஃபயர்ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட், ஃபால்கன் ஃபயர்ஹவுஸ் ஃபேக்டரின்னு மொத்தத்துக்கு 3 யூனிட் வச்சிருக்கோம். ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கு. சரிங்க மேடம். ஸோ அதுக்கேத்து என் பையனுக்கு ஏற்றபடி நீங்களே எடுத்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. நீங்கள் இங்கே நேரடியாக வந்ததுனால இங்கே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி நேரடியாக வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு உண்டு. மொத்தம் 8 பிரான்ச்சஸ் உண்டு எங்களுக்கு வந்து. நாங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணால் போதும். ஃபோன் கால் அண்ட் வாட்ஸ்அப் கால்ஸ் பண்ணாலே போதுமானது. நாங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் அனுப்பிடுவோம், பார்சல் பண்ணியே அனுப்பிடுவோம் உங்களுக்கு. ஓகே மேடம், பாருங்கள் மேடம். எனக்கு தேவையான வெடி எல்லாமே நான் ஷாப் பண்ணி பேக் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே போய் வெடியை அன்பாக்ஸ் பண்ணி வெடிக்கிறது தான் வேலை. ஸோ வெடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய். இப்போலாம் ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கிராக்கர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக கம்பி மத்தாப்பு கலசம் அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது வந்து இந்த இவ்வளோ வெடி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பி மத்தாப்பு கலசம் அது எல்லாமே நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். எல்லா வெடியும் நல்லா தரமா வெடிக்குது. ஸோ வாங்கிட்டு வந்த பட்டாசுல பாதி பட்டாசை நாங்க இப்பவே வெடிச்சு தீத்துட்டோம். ஸோ குழந்தைங்க செம்மையா என்ஜாய் பண்ணாங்க, நானும் வெடி வெடிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ரைஸில் பட்டாசு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் ஃபைவ் ஒர்க்ஸில் வாங்கலாம். ஏன்னா அவங்க சொந்தமாக வந்து பிளான்ட் வச்சுருக்காங்க, அவங்களே பட்டாசெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பட்டாசெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஹாப்பி திவாலி, சேஃபாக கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.